MPSC profession. So the NSC is na 6th standard thirukkuraloda part 5 of the video. So in the series number choose pannadukana reason appdi pathinga na horticulture service, sorry, industry service la assistant director post and the post la keta or question. டேஷ் கூறல் கண்ணீர்ப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கண்ணீருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார். இது ஒரு க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் சர்வீஸோட அசிஸ்டன்ட் டிரெக்டருக்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துருவிமலை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். நெக்ஸ்ட் அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். ஸோ மூணு க்வெஸ்சனுமே வந்து 2021 நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தது. ஸோ அதனால இதை எடுத்திருக்கோம். ஸோ பார்ட் ஃபைவ் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால ஊக்கமுடைமை, ஸோ ஊக்கமுடைமை அதிகாரம் இந்த வாட்டி பார்க்குறோம். ஸோ உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்த நில்லாமல் அழிந்துவிடும். ஸோ ஊக்கம் அப்படின்றத நம்மளோட பர்மனெண்டான ஒரு வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க, மற்றது எல்லாமே வந்து நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை, தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். ஸோ அவங்களோட அந்த ஊக்கம் அப்படின்றத வந்து குறையவே இல்லை அப்படின்னா ஆக்கம்னா செல்வம், செல்வம் வந்து அதுவே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஸோ செல்வம் தானாக வந்து சேரும் யாருக்கு அப்படின்னா அசைவிலா ஊக்கம் உடையான உள்ள, அசைவிலா ஊக்கம் இருக்கவங்கக்கிட்ட ஆக்கம் அதுவாக வந்து சேரும். வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு, தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஸோ தண்ணீரோட உயரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அது பொறுத்து அந்த வாட்டரில் இருக்க ஃப்ளாஸ் வந்து வளரும். அதே மாதிரி ஊக்கம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் உயர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், ஸோ தண்ணியில் இருக்க அந்த நீர்ப்பூக்கள் வந்து எப்படி வளருதோ அதே மாதிரி உள்ளத்தனையது உயர்வு. ஸோ நம்மக்கிட்ட மாந்தர் மனிதர்கிட்ட ஊக்கமுடைமை எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம உயர்வோம். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து, எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மன நிறைவை தரும். ஸோ உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல்னா நினைக்கிறது எல்லாமே நல்லதாக நினைச்சாலும் அது நடக்கலை அப்படின்னாலும் அந்த எண்ணம் உயர்வே வந்து மன நிறைவை தரும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து, உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று, ஒரு ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும், ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவாரோ. ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்கும். அதை தவிர வேற என்ன வச்சிருந்தாலும் அது இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஸோ உடையர் எனப்படுவது ஊக்கம், ஊக்கம் இருக்கவங்க கிட்ட தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லார், அது இல்லாதவங்க கிட்ட இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை, தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். ஸோ தளராத ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஆக்கம்னா செல்வம், செல்வம் வந்து இதுவும் அதுவும் ஒரே குரல் தான் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஒரு குரலை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து புக்லேயே சில இதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குரல் இருக்குது. அண்ட் புக் பேக்கில் கொஞ்சம் குரல் கொடுத்துருக்காங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தது தான். ஸோ அதில் வந்து இந்த குரல் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு, உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும், அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளரமாட்டார். ஸோ உடம்பு ஃபுல்லாக அம்பு குத்தி இருந்தாலும்
யானை வந்து அதனால தளர்ந்து நிற்காது. அதே மாதிரி ஊக்கம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னதான் அழிவு வந்தாலும் கப்பலே கவுந்தாலும் வந்து கண்ணத்தில் கை வைக்க மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் கட்டுப்பாடு ஒன்றும் களிறு, களிறுனா யானை. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. கொடுக்காதவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்த கதை தான். ஸோ உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறும். யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும். என்னதான் பெருசா இருந்தாலும் யானை வந்து புலியை பார்த்து பயப்படதான் செய்யும். ஸோ பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தா குறும். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்து இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. ஊக்கம் மிகுதியே ஒருவனுக்கு திண்ணிய அறிவு அவ்வூக்கம் இல்லாதவர் வடிவத்தால் மக்கள் மனதாலோ பெறும் மரமே. ஸோ ஊக்கம் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து ஒரு அறிவு, அது இல்லை அப்படின்னா என்னதான் மக்களாக இருந்தாலும் மனசளவில் அவங்க வந்து வெறும் மரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லாதது இல்லாதவங்க மரம் மக்கள் ஆதலே வேறு. நெக்ஸ்ட் அதிகாரம் பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். எனக்கு எது நன்மை அப்படின்னு தெரியும் அப்படின்னா அதனால அந்த மாதிரி ஒரு அறிவு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூஸ் இல்லாத ஒரு வேர்ட்ஸை நான் வந்து சொல்ல மாட்டேன். அரும்பயன் ஆயும் அறிவனார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். பயன் இல்லாத சொற்களை நான் உதிர்க்கவே மாட்டேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. சொல்லுக சொல்லில் பயனுடைய ஸோ பயனுடைய சொற்களை மட்டும் சொல்லணும். சொல்லற்க எது சொல்லக்கூடாதுன்னா சொல்லில் பயனில்லா சொல், பயன் இல்லாத சொல்ல சொல்லக்கூடாது. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். பலரும் கேட்டு வெறுக்க பயனற்ற சொற்களை சொல்லுபவன் எல்லாராலும் இகழப்படுவான். ஸோ நம்ம சொல்ற சொல்ல கேட்டு மற்றவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல சொல்றவங்க எல்லாராலையும் இகழப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். ஸோ எல்லாருமே அவங்க வந்து திட்டுவாங்க. பயன் இல பல்லார் முன் சொல்லல் நயன் இல நட்டார்கண் செய்தலின் தீது. ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களை சொல்லுவது நண்பர்களுக்கு தீமை செய்வதை காட்டிலும் கொடியது. எல்லாரும் கூடிய ஒரு இடத்துல பயனற்ற சொற்களை சொல்வது அப்படின்றது நம்ம நண்பர்களுக்கு தீமை செஞ்சால் எதுவோ அதை விட கொடியது. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. நயனலன் என்பதும் நயனலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். பயனில்லா ஒரு பொருளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா அவன் அறம் இல்லாதவன் அப்படின்றத வந்து தெரிவிச்சிடும். நயனலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. நயன்சாரா நன்மையின் நீங்கும் பயன்சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து. பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை மீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும். யூஸே இல்லாத சொற்களை நிறைய பேர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த சொல்லே அவனை வந்து நீதி வழியில் சேராம தீயான வழியில் போய் சேர்க்கிறோம். நயன்சாரா நன்மையின் நீங்கும் பயன்சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து. சீர்மை சிறப்போடு நீங்கும் பயன் இல நீர்மை உடையார் சொல்லின். இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களை சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும். ஸோ நல்ல குணம் அவருக்கு இருக்குது, பட் இருந்தாலும் யூஸே இல்லாத ஒரு சொல்ல சொன்னார் அப்படின்னா அவரோட பெருமையும் சரி புகழும் சரி நீங்கிடும். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லும். பயனில் சொல் பாராட்டு வானை மகன் எனல் மக்கட் பதடி எனல்.
பயனல்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்றே சொல்ல வேண்டும். பயனில்லாத சொற்களை நம்ம நிறைய பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் மனிதன்னு சொல்லவே கூடாது, பதர் அப்படின்னு சொல்லும். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். மகன் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, பதர் அப்படின்னு சொல்லும். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நீதியற்ற சொற்களை சொன்னாலும் பயனற்ற சொற்களை சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது. நீதி இல்லாத ஒரு சொல்ல நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா யூஸே இல்லாத ஒரு சொல்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அது சான்றோருக்கு நல்லது கிடையாது. சான்றோரே சொன்னாலும் உங்களுக்கு நல்லது கிடையாது. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. பொருள் தீர்ந்த பொற்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார். யூஸே இல்லாத சொல்ல மறந்து கூட சொல்ல மாட்டாங்க, யாருன்னா தூய அறிவு இருக்கவங்க. பொருள் தீர்ந்த பொற்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். ஸோ இந்த வீடியோ சீரியஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.